வெல்கம் டு சதீஷ் கிச்சன். இந்த ஆரோக்கிய சமையல் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு ரெசிபியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னங்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் சூப். மட்டன் சூப் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், நம்மளே வந்து ரெடிமேட் மசாலா எதுவும் போடாமல் நம்ம மசாலாவை நம்மளே இடித்து நம்ம இந்த சூப்பை பண்ண போகிறோம். இந்த சூப்புக்கு வந்து நான் மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா போன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக எங்கள் வீடியோவை பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இடையில கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மட்டன் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் எலும்புகள். ஸோ எலும்போட இது வந்து பேக் போன், அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டோட போன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து மல்லியோட தண்டு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், தண்டு மல்லி இலை என்ன எடுக்கல, மல்லியோட தண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சூப்புக்காக, நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நான் 5 பச்சை மிளகாயை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது கருவேப்பிலை. ஸோ நமக்கு தேவையான நம்ம மட்டன் சூப்புக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது பார்க்கும். மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, அது போக குறுமிளகு, சோம்பு, மல்லி, வரமல்லி. ஸோ இந்த மட்டன் சூப்புக்கு குறுமிளகு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1 ஸ்பூனு, தனியா 1/2 ஸ்பூன். ஸோ இப்போ நீங்கள் வந்து தனியா வந்து, அதாவது மல்லி வரமல்லி வந்து 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து குறுமிளகு போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுடராக நுணுக்கி வச்சுருக்கேன், இது நம்ம சூப்பில் போடுறதுக்கு. ஸோ இப்போ இந்த மட்டன் வந்து சூப் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கிறதுக்கு டைம் ஆகுறதுக்காக நான் குக்கரில் பண்ணுறேன். ஸோ மட்டன், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுறேன். அதுக்கப்புறம் மல்லியோட தண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற மசாலா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுருங்க, ஏன்னா நம்ம குக்கரை மூடி வச்சிடும். ஸோ உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஏன்னா மட்டன்லேயும் வந்து உங்களுக்கு ஆயில் இருக்கும், ஆயில் கண்டென்ட்டு, ஏன்னா மட்டன். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நான் வந்து தக்காளி எல்லாம் எதுவும் போடலை, உங்களுக்கு நீங்கள் தேவைப்படணும் தான் தக்காளி போடுறதா இருந்தால் போடலாம், பட் தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டனோட அந்த டேஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ இதில் வந்து ஆனியனும் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மட்டன், அதுக்கப்புறம் மல்லியோட தண்டுகள், இதை மட்டும்தான் போட்டிருக்கோம் சூப்பராக. ஸோ இது கொஞ்சம் மட்டனோட தண்ணி விடட்டும். தண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப் வந்து தயாராகிடுச்சு. பிடிக்கிறக்க ஆரம்பிக்குது. ஸோ நல்லா பார்த்து கிண்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணி, நான் வந்து மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரமதான் டைம்ல எல்லாரும் இந்த சோபாவை யூஸ் பண்ணுவாங்க, நைட்டில் இஃப்தார் டைம்ல பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சூப் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த கோவிட் டைம்ல இம்யூனிட்டி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சூப் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். புதுசாக வந்து எங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம், பாருங்கள். ஸோ விசில் போட்டு விட்டுருங்க. ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் வந்து யூடியூப் வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஆன்லைன் கான்டெஸ்ட் பற்றி, குக்கிங் கான்டெஸ்ட் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான நிறைய வீடியோஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுவோம். அதோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க உங்கள் ஃபேமிலி. ஸோ அது என்னென்னா நீங்கள் வீடியோ வந்து செல்ஃபியாக எடுக்கக்கூடாது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் அனுப்பியிருக்கோம் ஆல்ரெடி. செல்ஃபி மோடில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் எடுக்கணும். ஸோ அது வந்து இன்டோரோ அவுட்டோரோ எங்கே வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் எந்த மாதிரி உங்கள் கட்லரி கிராக்கரி அதாவது குக்கிங் ஸ்கில் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும், ப்ளஸ் அதோட இதில் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் கிடையாது, எங்கள் டீம் மெம்பர்ஸ் யாரும் கிடையாது, பப்ளிக் தான். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் கமெண்ட்ஸ் போகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு கேஷ் அவார்டு இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ போல் உங்கள் ஆதரவை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ எங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதோட டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதோட வீடியோ எடிட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ விசில் நம்பர் ஒன், விசில் நம்பர் டூ, விசில் நம்பர் த்ரீ. ஸோ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் விசில் எடுத்துகிட்டு சூப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. அதோட வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மட்டன் எல்லாமே நல்லா குக் ஆகி சூப் சூப்பராக இருக்குது. மல்லித்தலை. எஸ். ஸோ இந்த சூப் அவங்களுக்கு ஸோ நம்ம மட்டன் சூப் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும்.